முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறவங்களை ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்திரிதாஸ் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தமிழன் பிரசன்னா அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் தேச துரோக வழக்கு புழல் சிறையில் வைகோ அடைப்பு அப்படின்னு செய்தி சொல்லுது தேச துரோக வழக்கில் மறுமலட்சி திமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நேற்று சரணடைந்தார் அவர் ஜாமீனில் போகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளாததால மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு செய்தி சொல்லுது அவருக்கு நடைப்பயணம் போவது போல் சிறைப்பயணமும் வந்து ஒரு அன்றாடம் நடக்கிற நிகழ்வு மாதிரி அடிக்கடி நடக்கிற ஒரு நிகழ்வாக மாறிப்போச்சார் அது எல்லாரும் ட்ரை பண்ணலாமே அதுக்கு அவர் வந்து இதுக்கு நடைப்பயணம் எல்லாரும் போகலாம் சிறைக்கு எல்லாரும் போகலாம் அதுக்கு யார் ஆயத்தமாக இருக்கிறான்றது ஒரு கேள்வி இன்னொன்று மிசா சட்டத்தை கொண்டு வரும்பொழுது அண்ணன் இந்திரா என்ன சொன்னார்னு சொன்னால் இது வந்து கள்ளக்கடத்தல்காரர்களை கருப்பு படமுதலைகளை வரி ஏய்ப்பாளர்களை செக் பண்ணுவதற்காகத்தான் என்று சொன்னார் ஆனால் அரசியலிலே தனக்கு ஆகாதவன் பிடிக்காதவன் இவர்கள் மீது தான் அந்த மிசா சட்டம் பாய்ந்தது என்பது கடந்த கால வரலாறு அப்படி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு பொழுதுகளிலே ஈழ விடுதலை போராட்டத்தை யார் நின்று செய்தார்களோ அவர்களையெல்லாம் இதுபோன்ற பாலகங்காதர திலகரும் வாபுசியும் போடப்பட்ட அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏங்கிற செடிஷன் வழக்கு போடப்படுவது என்பது ஒரு வழக்கமான ஒன்றாக இருந்தது வருடம் அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி இதே போன்ற ஒரு செடிஷன் வழக்கு வைகோபர்கள் அதே அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி வருடம் விடுதலை செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி பேசியதற்காக அதிலே வந்து ஏவன் அக்யூஸ் வந்து தலைமை தாங்கி அன்றைக்கவைத் தலைவராக இருந்த கண்ணப்பனவர்கள் அதற்கு பிறகு வைகோ ஏ டூ அக்யூஸ்டாக இருந்தார் ஆனால் சார்ஜ் ஷீட் போடும்போது திரு கண்ணப்பன் அவர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் காரணம் அவர் திமுகவுக்கு போய் சேர்ந்து விட்டார் ஆக இதிலே திந்து தெரிகிறது இது வாங்குவதற்காக போடப்படுகின்ற வழக்கு என்பது தெரிந்து அது எந்த நிறுவனமும் செய்யப்படவில்லை என்று விடுதலை செய்யப்பட்டார் அதைப் போலவே இன்றைய நேற்றைய தினம் வந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்திலே சார்ஜ் ஷீட் போடப்பட்டது ஆனால் இதுநாள் வரையிலே அவருக்கு வந்து சம்மன் அளிக்கப்படவில்லை என்பது மாத்தமல்ல இதுல அரசியலே அரசியல் இருக்கத்தான் செய்கிறது எல்லாவற்றுக்கும் எல்லா அரசியல் இல்லாமல் எங்கேயும் கிடையாது ஒரு அரசியல் தான் இருக்கத்தான் செய்கிறது ஈழ விடுதலைக்கு யார் யாரெல்லாம் நசுக்குகிறார்களோ அவர்களை எல்லாம் இனங்காட்டுவதற்காகவும் உலகத் தமிழர்களுடைய அந்த எண்ணங்கள் ஏன்னா இன்னைக்கு முப்பத்தி நான்காவது அமர்விலே மீண்டும் இரண்டு வருடம் காலத காலம் கெயின் பண்ணியிருக்கு இந்தியாவும் இன்றைக்கு சப்போர்ட் பண்ணிக்குது ஆக இந்த பிரச்சனைகள்ல இங்கே இருக்கின்ற அரசியல் பிரச்சனைகள்லே மக்களுடைய கவனம் சிதறவிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பொதுவாக இது போன்ற சட்டங்களை எங்களுடைய தலைவர் அவர்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதில்லை ஆகவே அந்த வகையிலே தான் இன்றைக்கு ஒரு பாஸ்போர்ட்டுக்காக கடவுச்சீட்டுக்காக அவர் அப்ளை செய்த பொழுது இல்லைகளை இப்படிப்பட்ட ஒரு வழக்கு இருக்கிறது என்ஓசி பெற வேண்டும் என்று சொன்னதற்கு அடிப்படையிலே அவர் நேற்று செய்த சரண்டர் நிபந்தனைகள் நீங்கள் என்னை என்னை பற்றி தெரியும் அதனால் சொந்த ஜாமீனில் விடுவதாக விடுங்கள் இல்லை என்றால் பரவாயில்லை நான் சிறைக்கு போகிறேன் என்று சொல்லி ஆகவே சிறைக்கு போய் தான் ஆக வேண்டும் அல்லது நடை நடந்துதான் ஆக வேண்டும் சொந்த ஜாமீன்ல விட்டதுக்கு அப்புறமும் அவர் வந்து அதை ஏற்கவில்லை நான் சிறைக்க போகிறேன் வழக்கை சீக்கிரம் முடியுங்கள் அப்படின்னு தான் இல்லை கோர்ட்டினுடைய ஓன் பாண்டில் விட சொன்னாங்க கோர்ட்டினுடைய ஓன் ஆமாம் ஓன் பாண்டில் விட சொன்னாங்க அதனால சரி நீ வழக்கமாக இவர் இவருடைய பணி பணிகளில் ஒன்றாக இது போன்ற வழக்குகள் வருது அப்படின்ற உணர்வில் இதை வந்து அவர் சரண்டர் ஆனதையும் ஜெயிலுக்கு போகிறதையும் கேலி பண்ணி கருத்துக்களை தெரிவிக்கிறவங்க எல்லா அரசியல் கட்சிகள்ல இருந்தும் இருக்கிறாங்க பெரும்பாலான அரசியல் கட்சிகள் சமூக ஊடகங்கள்ல அவர் கருவேல மரத்துக்கு ஆர்டர் வாங்கி வெட்டினது கூட இது மரம் வெட்டுறதுக்கு தான் லாய்க்கின் போட்டாங்க அது பரவாயில்ல அதுக்காக லாய்க்கின் ஒத்துக்கிட்டாங்களா அதுவெல்லாம் பரவாயில்ல நீங்க சொல்றீங்களே எதுக்காக தான் நடைபயணம் போறதுக்காக தான் போறாருன்ற மாதிரி சிறைக்கு போறதா சொல்றீங்களே இப்பொழுது நிலுவையில இருக்கின்ற ஒரு வழக்கு போன ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி முடிந்தது அதாவது பாரதி ராஜா ஈழ விடுதலைக்காக போராடுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை பத்தி தானா திருவிழா பேசினார் அதுல வந்து ஒரு செய்தித்தாள போட்டாங்கன்னு சொல்லிட்டுக்காக அவரை ஏ அந்த எடிட்டர் எடிட்டர் ரங்கநாதனை வந்து ஏ டூ கமலேந்திர கன்வர் பப்ளிஷர் வந்து போடப்பட்டார்கள் இது வந்து கலைஞர் அவர்கள் ஆர்காடி வீராசாமி அவர்களுக்கு பவர் கொடுத்து அதன் மூலமாக போடப்பட்ட ஒரு கேஸ் ஆனால் போடப்பட்ட அன்று வந்த ஆர்காடி வீராசாமி அவர்கள் அதற்கு பிறகு ஒரு ஹியரிங் கூட வந்தவில்லை வரவில்லை அப்படி என்று சொன்னால் அதன் அடிப்படையிலே தான் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படி என்று சொன்னால் இது காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையிலே போடப்பட்ட வழக்கை தவிர வேறு என்ன இருக்கும் இருக்க முடியும் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் போடப்பட்ட வழக்கு அரசு அரசியல் பழிவாங்கும் உணர்வோடு போடப்பட்ட வழக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க வழக்கமாக எங்களை போன்ற அரசியல் தெரியாத செய்திகள் மூலமாக மட்டுமே அரசியலை புரிந்து கொள்கிற சாதாரண மனிதர்களுக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இது போன்ற தேச துரோக எல்லாம் போடாது அதிமுக ஆட்சி வந்தால் தேச துரோக வழக்கு பொட்டா போன்ற கடுமையான வழக்குகள் சட்டங்களின் அடிப்படையில் வழக்குகள் எல்லாம் போடுவாங்கன்னு ஒரு புரிதல் இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனநாயக ஒழுமியங்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு கட்சி அவங்க வந்து பேச்சுக்காக இது போன்ற கடுமையான பிரிவுகளை எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்கன்னு ஒரு புரிதல் இருந்தது ஆனால் அவர் சொல்கிற மாதிரி அவர் எதை நினைவூட்ட விரும்பினாரோ அது உண்மையிலேயே நினைவூட்டப்படுகிறது அப்படிங்கிற உணர்வு வருது இந்த செய்தியை படிக்கும்போது சில நேரங்களில் அர்த்தமற்ற செயல்களை செய்பவர்கள் அறிவாளிகளாக இருந்தாலும் சமூகத்தில் முட்டாள்களாக பார்க்கப்படுவார்கள் என்று முகம் தெரியாத ஒரு சீனத்து பழமொழிகாரன் சொல்லுவான் அப்படிப்பட்ட விடயமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் நேற்றைக்கு நீதிமன்றம் உங்கள் பிணையிலே செல்லலாம் சொந்த பிணையிலே செல்லலாம் என்று சொல்லியும் கூட அதெல்லாம் முடியாது நான் சிறைக்கு போக வேண்டும் அதற்கு ஒரு அவர் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறார் அந்த காரணங்களை நாம் நீண்ட நெடிய காலம் விவாதித்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகிலிருந்து அல்லது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னதாக தொடர்ந்து போராடி ஆயுதங்களை தாங்கி ஈழத்தை அவர் பெற்றுக் கொடுத்து விட்டார் அந்த பெருந்தன்மையோடு அவர் இன்றைக்கு செய்த துரோகங்களை நினைவுபடுத்துகிறார் அவர் பெற்றுக் கொடுத்த ஈழத்திலிருந்து நாம் பேச வேண்டிய நிலையில் இருக்கிறோம் மரியாதைக்குரிய அண்ணன் நந்திரிதாஸ் அவர்கள் சொன்னார் மூ கண் அவர் அரசியலுக்கு நேரடியாக களம் இறங்குறதுக்கெல்லாம் முன்னாடியே ஈழத்துக்காக தீர்மானம் போட்டவர்கள் அவர்கள் பெற்று கொடுத்தது ஏழத்தின் மீது நின்றுதான் அவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அந்தரிதாஸ் முதல் சொன்னார்னா இல்ல ஆயுதங்களை யார் கொடுத்தார் சொல்றதுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் வைகோவுக்கு எழுதிய கடிதம் ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி கடிதம் சொல்றேன் ஆயுதங்களை எழுந்து ஜீடஸை பெற்று கொடுத்து விட்டார் பெற முடியாமல் இப்பருக்கு யார் ஆயுதங்களை கொடுத்தார்கள் யார் பக்கபலமாக இருந்தார்கள் அவர் சொல்லட்டும் அந்தரிதாஸ் பெருசன் பேசிட்டோம் பேச முடிச்சதுக்கப்புறம் தம்ப பேசலாம் நீங்க சொன்ன கருத்தியல் ரீதியில நான் மீண்டும் மீண்டும் ஈழம் தொடர்பாக எனக்கென்று ஒரு பார்வை இருக்கிறது எனக்கென்று ஒரு புரிதல் இருக்கிறது மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே விளங்கினார் பதினெட்டு ஆண்டு காலம் விளங்கினார் என்று சொன்னால் அதில் ஏறக்குறைய எண்பது சதவீதம் திமுகவினுடைய குரலாகத்தான் ஒழித்தார் அவர் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தலைவர் கலைஞருடைய சிந்தனையைத்தான் நாடாளுமன்றத்திலே பதிவு செய்தார் ஒன்று ஆக அவர் பெரும்பான்மையாக பேசிய எல்லா கருத்துக்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கருத்துக்கள் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினராக பதிவு செய்தார் ஈழத்திற்கான ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு தளத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு நாங்கள் மிக தெளிவாகச் சொன்னோம் ஒரு மாநில அரசினுடைய சர்க்கார் ஒரு மாநில அரசினுடைய ஆட்சி எந்த அளவிற்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ திருத்தம் கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் செய்தோம் அதை மட்டும்தான் செய்தோம் இன்றைக்கு ஆட்சி மாறி இருக்கிறது இவர் நினைத்த அன்றைக்கு விடுதலை புலிகளிடத்திலே பா சிதம்பரம் பேசுகிறார் பிரணாப் பேசுகிறார் இன்னும் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் பேசுகிற போது நீங்கள் போரை தொடருங்கள் இன்னும் ஆறு மாதத்தில் ஆட்சி மாற்றம் வரப்போகிறது பாஜக வரப்போகிறது உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் செய்கிறேன் என்று தகவல் சொன்னதாக பல பத்திரிகைகள் செய்து சொன்னனாக என்னுடைய வார்த்தையை நான் மிக தெளிவாக பயன்படுத்துகிறேன் நான் என்னுடைய என்ன பொருள் அதான் சொல்லுவேன் விவாதத்துக்கு எடுத்துக்கலாமா நீங்களை விவாதத்துக்கு அழைக்கல கருத்து இவர் ஊர் உலகத்திற்கு தெரியாத விடயங்களை இது இப்படித்தான் என்று மக்களை நம்ப வைக்க அவர் முயற்சி செய்கிற போது எங்களுக்கு வருகிற தகவல்களை நாங்கள் நம்பாமல் இருக்க முடியவில்லை ஒன்று உறுதி செய்யப்படாத வைத்து இனிமேலும் விரும்பவில்லை அந்த மக்களை துடித்து எங்களை விட்டுருங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எங்களை தொடாதீங்கன்னு அங்க இருக்கிற மக்கள் கூக்குறாங்க அங்கு நடந்த அனைத்து அவலங்களுக்கும் அங்கு நடந்த அனைத்து அநீதிகளுக்கும் நீதி நிலை விட்டது இனி அதை பற்றி பேச வேண்டியது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சா நிச்சயமாக இல்லை நாங்கள் இப்ப அதை பற்றி பேசுவது வந்து இங்கு செய்யக்கூடிய வியாபாரம்னு எந்த அடிப்படையில் நிச்சயமா சொல்றேன் ஒரு கருத்தை உள்ளன்போடு உள் உணர்வோடு பேசுவது என்பது வேறு தனக்கான முதலீடாக பேசுவது என்பது வேறு அங்க இரண்டு பார்வை இருக்கு ஆக தனக்கான முதலீடாக முயற்சி செய்பவர்களைத்தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் நாங்கள் மீண்டும் தலைவர் கலைஞர் மிக தெளிவாக ஈழ விவகாரத்திலே சொல்லுவோம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்தால் அது வந்து உணர்வோடு செய்வது மற்றவர்கள் செய்தால் அது முதலீட்டுக்காக செய்வது எங்க நான் மீண்டும் மிக தெளிவான இல்ல நான் மீண்டும் மிக தெளிவாக பார்த்தேன் மிகத் தெளிவான வார்த்தையை பயன்படுத்தினேன் உள்ளன்போடு உள் உணர்வோடு செயல்படுபவர்கள் என்பவர்களும் உண்டு தனக்கான முதலீடாக செயல்படுபவர்களும் உண்டு ஆக நான் திமுகவை மட்டும் சாடவில்லை இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறார்கள் ஈழத்திற்காக இன்றும் குரல் கொடுத்து கொண்டு தன் முகத்தை கூட வெளியே காட்டாமல் ஆக செயல்பாட்டாளர்கள் எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம் செயல்படாமல் எந்த ஒரு அவர் சட்டம் படித்த வழக்கறிஞர் திமுக செய்த துரோகத்தை நினைவுபடுத்துவதற்காக நான் வந்து சிறைக்கு போகிறேன் என்கிற வாதத்தை அவர் வைக்கிறார் இப்பொழுது இந்த நேரத்தில் இதை பேச வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்வி எனக்கு வருகிற போது அதற்கு பின்னோட்டம் என்ன என்பதைத்தான் நான் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் முன்னோட்டத்தையும் பார்த்துக்கலாம் எண்பது பொழுதுகளிலே நாடாளு நாடாளுமன்றத்திலே நடவர் சிங் அவர் மீது வெளியுறவுத்துறை அமைச்சர் மீது சொல்லும் பொழுது எனக்கு இனமா இந்தியாவாய் என்று சொன்னால் இனத்திற்காக இந்தியாவே நான் மறப்பேன் துறப்பேன் என்று என்ன உணர்வோடு பேசினாரோ அதே உணர்வோடு தான் பேசினார்கள் வியாபாரம் என்று சொல்கிறார்கள் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி எட்டில் அனைத்து கட்சி கூட்டம் இங்கே நடந்தது பன் அவர்கள் உள்ளிட்ட எல்லோரும் இருக்கிறார்கள் அதுல தீர்மானம் கலைஞர் போட்டத்தின் அமைச்சர்கள் முதல்ல வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் கலைஞர் அமைச்சர் நான் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா பண்ணலாம்னு சொன்னாங்க அடுத்த நாள் கனிமொழி அவர்கள் மரியாதைக்குரிய கலைஞர் இடத்துல போய் ராஜினாமா கடிதம் கொடுக்குறாரு யார்கிட்ட கொடுத்துருக்கணும் அதுவே ஒரு நாடகம் மாதிரி ஆகிப்போச்சு அதற்கு பிறகு பன்னெண்டு நாட்கள் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி எட்டுல பிரணாப் முகர்ஜி கோபாலபுரத்துக்கு வருகிறார் அவர் வந்த பிறகு வெளியே வந்த நிருபர்கள் கேட்கிறார்கள் அப்ப என்ன சொல்றாரு இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ் டு இன்டர்பியர் இந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் அனதர் கண்ட்ரி என்று சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தையும் இப்போ வந்து அதை நினைவூட்ட வேண்டிய அவசியம் என்ன இப்போ இந்த டைமிங் ஆஃப் சரண்டர் இருக்குல்ல பப்ளிக் மெமரிஸ் வெரி

அன்றாடம் ஒரு சண்டையை போட்டுக் கொண்டிருக்கின்ற சீனாவோடு கூட சேர்ந்து கொண்டு ஈழத்திலே தமிழனத்தை அழிக்கலாம் என்று ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தான் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் இப்போ முப்பத்தி நாலாவது அமர்வில் ஹெச்ஆர்சியில் ரெண்டு வருஷம் கலப்பின விசாரணைக்கு தள்ளி போட்டாங்க ஏற்கனவே ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு போச்சு மன்மோகன் சிங் வந்து உண்மைக்கு மாறான தகவல்களை கொடுக்கல அவர் வந்து சரியான தகவல்களை கொடுத்துருக்கிறார் நம்ம ஆயுதம் கொடுத்தோன்னு ஒப்புக்கொண்டிருக்கிறார் உதவி செய்தோம் உதவி செய்தோம்னு ஒத்துக்கிறாரு எதனால அந்த நாட்டினுடைய இறையாண்மையை காப்பதற்காக ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையையும் காப்பதற்காக உதவி செய்தோம் அப்படின்னு சொல்றாரு அதுதான் ஐக்கிய முற்பகு அந்த நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்ற

பிரிவினையை கைவிடுகிறோம் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன அப்படிங்கிற நிலையிலிருந்து வந்த ஒரு அமைப்பு அதே மாதிரியான ஒரு எச்சரிக்கையை விடக்கூடியவருக்கு இந்த செடிஷன் சார்ஜஸ் போட்டு தேச துரோக வழக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரிவின் கீழே வழக்கு போட வேண்டுமா நிச்சயமா உங்கள் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் மீண்டும் மீண்டும் மரியாதைக்குரிய அந்தரிதாஸ் அவர்கள் ஈழம் என்பது ஏதோ தமிழ்நாட்டிற்குள்ளோ அல்லது இந்தியாவிற்குள்ளோ இருக்கிற ஒரு மாவட்டம் போல பேசி கொண்டிருக்கிறார் அந்த நாட்டிற்கு வந்து ஒரு இறையாண்மை இருக்கிறது அந்த நாட்டிற்கு வந்து ஒரு செயல்பாடுகள் இருக்கிறது நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஆட்சி இழந்திருக்கிறோம் அடிபட்டு இருக்கிறோம் இவர் செய்த இவர் தனிப்பட்ட இவருடைய விடயத்தால் தாக்கப்பட்டு அடிபட்டு உதயசூரியன் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் தலும்பு வாங்கிய திமுகவின் தொண்டனுடைய வழி தெரியும் இவர் எந்த தோணியில் போய்விட்டு வந்தார் என்று அதனுடைய தோணியில போய் அவடத்துல போய் கடிதம் வாங்கிட்டு வர சொன்னதே கலைஞர் தானே அதை வெளியிட்டு இருக்கிறோம் சரி அப்படிப்பட்ட தெளிவாக நாங்கள் பதிவு எங்களுடைய ஈழம் தொடர்பான விடயங்களாக இருக்கட்டும் டெசோமா நாடுகளாக இருக்கட்டும் எங்களோடு இணைந்து பணியாற்றியவர் தான் வைகோ அவர்கள் ஆக நான் மீண்டும் சொல்கிறேன் இவர் இன்றைக்கு இந்த துரோகத்தை நினைவுபடுத்துவதற்காக நூத்தி இருபத்தி நான்கு ஏ தேச துரோக வழக்க என் மீது போட்டார்கள் என்று சொன்னாரே சட்ட திருத்தத்தை வழிமொழிந்தது யார் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது யார் என்பதை அவருடைய நினைவுக்கு விடுகிறேன் ஒன்று இரண்டாவது இப்படிப்பட்ட அந்த இந்திய அரசியலமைப்பு பாகிஸ்தான் சீனா போன்ற அந்த பேர் கோர்வை என்று சொல்லப்படுகிற அந்த மாலைகளுக்குள்ளே வருகிற இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவிற்கு இருக்கிறது ஆக மீண்டும் மீண்டும் இவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை அந்த காலத்தில் திமுக அவர்களை தாங்கி பிடித்தது அவர்களை தாங்கி பிடித்தது இலங்கையின் இறையாண்மையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எஸ் ஏஆர் சிக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இருக்குது அப்படிங்கிற திராவிட திராவிட முன்னேற்றம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் அதுல மிக தெளிவான விளக்கத்தை தான் நான் கொடுக்க வரேன் திமுக என்பது ஒரு மாநில சார்ந்து ஒரு மாநில உரிமைகள் நாங்கள் தாங்கி பிடித்தோம் என்பதெல்லாம் தவறான கருத்து என்னென்ன நேரங்களில் என்னென்ன எதிர்ப்புகளை நாங்கள் செய்தோம் மலையில் தலைவர் கலைஞர் வந்து மனித அடிப்படையில் வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக பழிவாங்க உணர்வு காரணமாக போடப்பட்ட வழக்கு அப்படின்னு அவர் அரசியல் காரணமாக காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடுகிற அளவிற்கு வைகோ அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்போதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நாலுலேயே நீங்கள் சுட்டிக்காட்டிய மாதிரி பொட்டா வழக்குல கைதாகி சிறையில் இருந்த இதே மறுமலச்ச திமுக பொதுச்செயலாளர் வைகோவுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி அவரை வெளியில் விட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியாளர்களுக்கும் நன்றாக தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றாக தெரியும் அதற்கு பிறகும் ஒரு மேடையில் பேசிய பேச்சுக்காக மீண்டும் தேச துரோக வழக்கு அது பட்டா வழக்கு இது தேச துரோக வழக்கு அப்படின்னு போடுவதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க எதிர்பார்க்கறீங்க நான் இன்னுமுமே ஒரு வழக்கறிஞரா பதில் சொல்றேன் இந்த இத இதை வந்து அவர் அங்க பேசுறாரு அவர் மேல கேஸ் போடுன்னு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரோ அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சரோ சொல்லவில்லை இல்ல ராஜா அண்ணாமலை காவல் ராஜா அண்ணாமலை மன்றத்துல பேசிய ஒரு கூட்டத்துல பேசிய பேச்சுக்காக இருக்கட்டும் ராணி சீதை மன்றத்துல பேசிய பேச்சுக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவர் இப்போ குறிப்பிட்ட இன்னொரு அக்கேஷன் என்ன சுப தமிழ் பாரதி ராஜா பாரதிராஜா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு அல்லது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் துணை முதல்வர் போன்ற பல தலைவர்களுக்கு தெரியாம அந்த ரிப்போர்ட் வந்த உடனேயே வைக்க மேல அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வழக்கு போட்டார்கள்

இது அவருடைய தற்பெருமையையும் அவருடைய அரசியல் இன்றைக்கு சார்பற்ற நிலையிலிருந்து அவருக்கு மறைந்து போகிறார் அந்த நிலையை வெளிப்படுத்துவதற்கான நாடகமாக தான் வரிப்பணத்தை வைத்துக் கொண்டு செம்மொழியான தமிழ் மொழியை சொல்லிட்டு தன்னுடைய தற்பொருமை பெறுவதற்காக எங்களுக்கு அப்படிப்பட்ட பெருமை அவசியம் கிடையாது அவர் சொன்னார் சட்ட திருப்படா சட்ட திருத்தத்திலேயே நாங்கள்தான் திருத்தம் கொண்டு வந்தோம் ஏதோ வைகோ அவர்கள் ஐநூத்தி எழுபத்தி நாள் சிறைச்சாலையிலே அன்றாடம் பிணையிலே போய் விட வேண்டும் என்று தவித்ததாகவும் ஆனால் அந்த பிணையிலே போடுவதற்கான அந்த உந்துதலை யார் வேலூர் சிறைச்சாலைக்கு போய் கொடுத்தார்கள் பூவை பொடா நீதிமன்றத்துக்கு போய் யார் காத்துக் கொண்டிருந்தார்கள் என்பது பழைய வசதியாக மறந்து விட்டார் என்று நினைக்கிறேன் பொடா சட்டத்திலே கூட வைகோவர்கள் போடப்பட்ட போட்ட அந்த வழக்குதான் உச்சநீதிமன்றத்திலே

பொட்டாவில் பயன்படுத்தப்படலை ஆனால் அது போன்ற பேச்சுக்கு பேச்சுகளுக்கு செடிஷனில் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏல பயன்படுத்தப்படுகிறது அப்புறம் வாங்கி கொடுத்துட்டோம்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஜனநாயக வெளியே ஏற்படுத்திட்ட மாதிரி சொல்றீங்களா தீர்ப்பு வரப்போகுது அதை பேஸ் பண்ணி தீர்ப்பு வரப்போகுது நான் என்ன கேட்குறேன்னா பாரதி ராஜா வழக்கில் பேசினார்ன்றதுக்காக இப்போ தானா திருவள்ள பேசுறதுக்காக ஆர்காடி விராசிங்க பவர் கொடுத்து போறீங்களா சட்ட கோப்புகள் இருக்குதுன்னு சொல்றாரு வர வேண்டியது தானே

அதனால் ஆட்சியாளர்களை பத்தியே பேச வேண்டாம் ஒரு வழக்கை இப்படி போட்டுட்டு அப்படியே நிலுவையில் வச்சிருந்து பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க வந்து ஒருவேளை முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட சூழலில் ஒரு தீர்ப்பை வாங்கி சிறைக்கு அனுப்புறது அப்படின்னு ஒரு நடைமுறைக்காக எல்லா வழக்குகளும் நிலுவையில் இருக்குதா சில வழக்குகள் நாமே விசாரணையை இழுத்தடிச்சு நமக்கு நாமே போட்டுக்கிற சிக்கல் சில வழக்குகளை நிலுவையில் வச்சிருந்து எதிரிகளை காலி பண்றதுக்காக அப்படியே வச்சிருக்கிறது விசாரணை எடுக்காம இது நான் பார்க்கிறேன் ஒரு அட்வொகேட்டாக ஒரு வழக்கறிஞராக இதில் பார்க்கிற போது இது நீதித்துறையினுடைய தாமதம் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறோம் என்றால் எல்லாம் முப்பது நாட்களில் முடிக்க வேண்டும் அறுபது நாட்களில் பிணை வேண்டும் தொண்ணூறு நாட்களில் மேண்டேட்ரி பெயில் என்றெல்லாம் சட்டத்திலே இருக்கிறது ஆனால் நீதிமன்றங்களுடைய பணிச்சுமை நீதிபதிகளுடைய பற்றாக்குறை இப்படி ஒரு சில விடயங்களால் இந்த வழக்குகள் தாமதமாகலாம் அதற்கும் திமுக தான் பொறுப்பென்று பேசுவது என்பது அறியாமை தன்மை திமுகவுக்கு காவல்துறை காவல்துறை சுதந்திரமாக அதைக்குரிய அந்திரிதாஸ் அவர்கள் பேசுகிற போது சொன்னார் கலைஞர் அவர்கள் ஆர்காடார் அவர்களுக்கு பவர் கொடுத்த அந்த வழக்கையே அது ஒரு அவதூறு வழக்கு முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அவதூறு விளக்குக்கும் நூத்தி இருபத்தி நான்கு ஏ தேச விரோத சட்டப்பிரிவில போடப்பட்ட வழக்குக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவதூறு வழக்கு என்றால் அது எங்களை குறித்து அவதூறு வருகிற போது நாங்கள் வழக்கு தாக்கல் செய்தோம் அதுதானே தவிர அது அரசின் சார்பில் போடப்பட்டதல்ல ஒன்று இரண்டாவது அதை நடத்துகிற உரிமை என்பது எனக்கு யாருக்கு வேண்டுமானாலும் என்னால் கொடுக்க முடியும் என்பதற்கான சட்ட உரிமை இருக்கிற போது அதைத்தான் நாங்கள் பயன்படுத்தின அவர் தான் வர வேண்டும் என்று உத்தரவிடுகிற அதிகாரம் மரியாதைக்குரிய அந்திரிதாஸ் அவர்களுக்கோ வைகோ அவர்களுக்கோ இல்லை அது நீதிமன்றமும் சட்டத்தை பார்க்க ஒரே ஒரு குறிப்பிட்ட வழக்குல ரெண்டாயிரத்தி பத்து இவர்கள் ஆட்சியில இருக்கும் போதுதான் குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் போடப்பட்டது அதுக்கு பிறகு உடனடியாக சம்மன் வந்திருக்கணும் ஏன் வரல வரலையா இவரான இந்த நெடுஞ்சாலைகளில் இருக்கிற மதுக்கடைகளை மூடுறதுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டதால மாநில அரசுகளுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு இதனால மாநில நெடுஞ்சாலைகளை மாவட்ட சாலைகளாக மாற்றுவது குறித்து சட்ட நிபுணர்களுடன் மாநில அரசுகள் ஆலோசனை நடத்தி வருகின்றன அப்படின்னு ஒரு செய்தி இன்றைய நாளில இருக்கு மாநில நெடுஞ்சாலைகளை மாவட்ட சாலைகளாக மாற்றியாச்சுன்னா அந்த சாலையின் இரு பக்கத்திலையும் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அரசாங்கங்கள் நினைக்குது நீங்க ரெண்டு பேரும் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருக்கிறீங்க அதை அது எனக்கு இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது முக்கியமாக இல்லை நான் உங்ககிட்ட அறிய விரும்புறது வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய நீங்க ரெண்டு பேரும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மாநில அரசுகள் அல்லது மற்ற அரசாங்கங்கள் என்ன மரியாதையோடு எதிர்கொள்கின்றன அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த செய்தியை படிக்கும்போது வருது சாதாரண மனிதர்கள்னா நீங்கள் ஆயிரம் விளக்கம் சொல்கிறீங்க இருந்து நீதித்துறை சார்ந்த எல்லாரும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எவ்வளோ மரியாதைக்குரியது எவ்வளவு மதிக்கக்கூடியதுன்னு சொல்லி இருந்து எல்லாரும் சொல்றீங்க எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லுது வழக்கறிஞர்கள் சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி நடக்கும்போது எல்லாரும் அது ஒரு புன்னகையோட அல்லது ஒரு கேலியோட இந்த செய்தியை தாண்டி போறோம் என்ன மரியாதை மதிப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது இல்லை இப்போ நீங்க எங்கிட்ட இது ஒரு அரசியல் கட்சி சார்பு இல்லாதவனாக ஒரு வழக்கறிஞராக இந்த கேள்வி வைக்கிற போது நீதி பரிபாலனம் செய்ய ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குமோ நிச்சயமா அரசியல் சார்ந்து என்பது நான் ஒரு வட்டத்திற்குள்ளே பதில் சொல்லியாக வேண்டும் வழக்கறிஞர் என்பது இட் இஸ் மை விஸ்டம் இட் இஸ் ஆன் மை ஓ ஆன் ஓன் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மட்டுமல்ல சாதாரண கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் கூட மதிக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் அது நீதிபதியோ நீதிமன்றமோ கொடுக்கிற தீர்ப்பல்ல இந்தியாவினுடைய இந்திய அரசியல் சட்டத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய மாண்பை பாதுகாக்கிற பேணி பாதுகாக்கிற வழிமுறைகளில் மிக முக்கியமான முதலிடத்தில் இருக்கிற ஒன்று இன்றைக்கு மாநில அரசு மேற்கு வங்காளம் வந்து இப்படிப்பட்ட ஒரு முன்முடிவுகளை எடுத்திருக்கிறது குறிப்பாக இதை மம்தா அவர்களும் அங்கே ஆளுகர் அவர்களும் இதை செய்வார்களா என்கிற கேள்வி எனக்குள்ளாக ஏனென்றால் அவர்கள் மீதான நம்பிக்கையும் அவர்கள் மீதான பார்வையும் எனக்கு மேம்பட்ட பார்வையாக இருக்கிற சூழலில் அப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கிறது ஆனால் தமிழக அரசு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் தொடர்ந்து இந்த உத்தரவுகளை இட்டு கொண்டே இருக்கிற போது முன்வாசல் வைத்திருந்த சாலைகளுக்கு முன்பாக வாசல் வைத்திருந்தவர்கள் அதை அப்படியே பின்வாசலாக மாற்றிவிட்டார்கள் அவ்வளவுதான் மீண்டும் மீண்டும் நீதிபதி கிருபாகரன் அவர்கள் மிக தெளிவாகவே சொன்னார் சாலைகளின் இரு மரங்களிலும் இருக்கிற அந்த சாராயக் கடைகளால் டாஸ்மார்க்கினால் ஏற்படுகிற உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை விபத்துகளின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஆக ஊருக்கு வெளியே வையுங்கள் சாலைகளுக்கு பக்கத்திலே வைக்காதீர்கள் என்கிற ஒரு நிலையை வைக்கிறார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பாக வாதாடியவர்கள் மீண்டும் 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 வலியுறுத்துவது சாராயத்தின் விற்பனையை குறைத்தால் எங்கள் வருமானம் குறைந்துவிடும் வருமானம் குறைந்துவிடும் ஒரு அரசினுடைய நோக்கம் என்பது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் தான் வல்லது அரசு மாற்று வழிகளில் அந்த முடிவை வந்து தமிழ்நாடு அரசு மட்டும் எப்பவும் சொல்லல இப்போ இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு பல மாநில அரசுகள் வருவாய் இழப்பு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க வருவாய் இழப்புக்கு பின்னால உயிரிழப்புகள் இருந்ததுங்கிறது அரசுகள் ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படிங்கிறது நீங்க அதுல அதுல அந்த செய்தியிலேயே ஒரு புள்ளி விவரம் பார்த்திருப்பீங்க தனிநபர் மதுவினுடைய உட்கொள்ளுதல் ஆஹ் சதவீதம் வந்து கேரளாவில தான் அதிகமா இருக்கு ஆனால் அங்கே மதுக்கடைகளுடைய நிலை நமக்கு நன்றாக தெரியும் ஆக குறைக்கப்படுகிற போது அவரவர்களுக்கான பாதுகாப்பான இடங்களில் அவரவருடைய தேவைகளுக்கான பொது இடங்களிலோ அல்லது மற்ற இடங்களிலோ குடித்துவிட்டு ஏற்படுகிற விளைவுகளை தவிர்க்க முடியும் ஒரு தனிப்பட்ட அவருடைய இல்லத்தில் அல்லது அவருக்கு தேவையான விடயங்களை வாங்கி கொள்வது என்பது வேறு இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறான் அனைத்து மாநில அரசுகளும் உச்ச தீர்ப்பை மதிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் கொடுக்கிறது இரண்டாவது சாலைகளை மாவட்ட சாலைகளாக மாற்றுவதற்கான முடிவு குறித்து சட்ட ஆலோசனைகள் என்றால் அவருடைய உரிமை மாவட்ட சாலைகளாக மாற்றி அரசாணை பிறப்பிக்கலாம் ஆனால் நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு கொடுத்திருக்கிறது என்றால் என்ன அந்த அந்த நீதிமன்றத்தினுடைய அபிடவிட்ல என்ன பிரேயர் இருக்கோ அதுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கு நாளைக்கு இதே வழக்கில் மாவட்ட சாலைகளுக்கான பிரேயர் வருகிற போது மாவட்ட சாலைகளையும் மூடென்று உத்தரவு வந்தால் என்ன செய்வார்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி நண்பர் பிரசன்னா அவர்கள் சொன்னதை போல நீதிபதி கிருபாகரன் இங்கேயும் சொன்னார் பட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பாலு அவர்கள் நெடுஞ்சாலையில் இந்த மாதிரி கடைகள் இருக்கக்கூடாதுன்றது தீர்ப்பு வந்த பிறகு கூட பலகாலம் இது குறித்து வந்து மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்துக்கு நினைவூட்டக்கூடிய நிலைமையிலே இருந்தான் இதை மைய கருவாக வைத்துக்கொண்டுதான் உச்சநீதிமன்றம் கடந்த முப்பத்தோராம் தேதி கொடுத்த தீர்ப்பினுடைய மைய கருத்து இந்தியா ஹேஸ் ஹை ரேட்டு ஃபேட்டல் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் என்கின்ற அந்த மையக்கழிவில் இதை ஒவ்வொரு நான்கு நிமிடத்துக்கும் ஒரு விபத்து ஏற்படுகிறது இது இதன் காரணமாக குடிபோதையின் காரணமாக என்கின்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் நான் என்ன சொன்னேன் ஐநூறு மீட்டர்னு சொல்கிறாங்க ஐநூறு மீட்டர்ன்னு சொன்னால் ஒரு பள்ளி வந்துடும் பிறகு ஐநூறு மீட்டருக்கு போனால் ஒரு கோயில் வந்துடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஐநூறு மீட்டரும் ஊர் தான் வரும் ஆக இது வந்து ஆறுதலை ஏற்படுத்துகின்ற ஒரு தீர்ப்பே தவிர இது நிரந்தரமான தீர்வு இது பே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வேறு மாதிரி கூட இருக்கலாம் இது ஊருக்குள்ளே வரப்போகிறது நேற்றையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகள் ஊருக்குள்ளே சாராய கடைகளை இந்த டாஸ்மாக் கடைகளை திறக்கின்ற காரணத்தால் மக்கள் வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா நாங்கள் ஒரு சிறிய கட்சி இருந்தாலும் கூட ஒரு ஒரு எடுப்பு எடுப்பான எடுத்துக்காட்டினை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று ஒரு பதினைந்து அன்று கலிங்கப்பட்டியிலே இந்த தாஸ்மாக் கடை முழுவதற்காக மிகப்பெரிய கலவர போராட்டம் நீங்கள் உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை அதிலே நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் திருநாட்சர் வழக்கு போடப்படுறது நான்காம் தேதி அந்த நான்காம் தேதி மூன்று நாள் கழித்து ஊராட்சி மன்றத்தில் எங்களுடைய தலைவருடைய தம்பி மரியாதைக்குரிய வை ரவிச்சந்திரன் அவர்கள் ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டார் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மதுரையில் இருக்கின்ற நீதிபதிகள் வேலுமணி அவர்களும் இவர்கள் முன்னொரு நீதிபதி அவர்களும் தீர்ப்பினை கொடுத்தார்கள் ஓபிஎஸ் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போனாங்க அந்த அப்பீல்ல கூட பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இந்த வருடம் போட்ட அப்பீல்ல கூட இருவத்தி ஏழாம் தேதி ஊராட்சி மன்றம் தீர்மானம் போட்டால் மூடி வேண்டியதுதான் வேண்டியதான்கின்ற ஒரு 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 எடுப்பாடு எடுத்துக்காட்டை நாங்க எடுத்திருக்கிறோம் எத்தனை ஊராட்சி மன்றங்கள் திமுக இருக்கிறது எத்தனை ஊராட்சி மன்றங்கள் இருந்து கண்ணா திமுக இவர்கள் ஏடாது செய்யக்கூடாது அதனுடைய பர்செக்டிவ் என்ன கிராம சபை கிராம சபையில இருந்து அல்லது உள்ளாட்சி மன்றங்கள்ல தீர்மானம் போட்டா ஆஹ் கொண்டு வர முடியாது இந்த அரசு வந்து விற்பனை செய்து மக்களை கொள்கிறது அப்படிங்கிறதே பேச முடியாது அனைத்து ஊராட்சி மன்றங்களும் தீர்மானம் போட்டு வர விடாமல் தடுக்க முடிஞ்சால் தடுக்க முடிஞ்சிருக்கும் நிச்சயமாக அப்படித்தானே அப்படித்தானே பொருள் இல்லை அந்த லீகல் ப்ராஸ்பெக்டிவ்ல பார்க்குறப்போ அந்த ஊராட்சி மன்றங்கள் ஒரு தீர்மானம் கிராம சபைகளுடைய தீர்மானத்தை உச்சநீதிமன்றம் கூட தலையிட முடியாது என்பதற்கான வழிவகைகள் நம்ம இடத்திலே இருக்கிறது நாம் மீண்டும் மீண்டும் வைக்கிற ஒரு பார்வை ஒரு நீண்ட காலம் ஆண்ட ஒரு இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக போது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முடக்க நினைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் சட்டவிரோதமான விடயங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது சாராயத்தினுடைய அந்த தாக்கம் என்பது வீரியம் என்பது தமிழ்நாட்டு அரசியலோடு மிகப்பெரிய புலன்சார் அரசியலாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி இருக்கிற போது இந்த சூழலில் நம் மக்களுக்கான விழிப்புணர்வையும் கொடுத்தாக வேண்டியிருக்கிறது இந்த எண்ணிக்கைகளை குறைத்தாக வேண்டி இருக்கிறது நேர குறைபாடுகளை குறைக்க வேண்டியது இருக்கிறது நாம் மீண்டும் இது இட் இஸ் அடிக்ஷன் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த நிலையிலிருந்து மக்களை மாற்றுவதற்கு நீண்ட காலம் தேவைப்படுகிறது அதனால் அதற்கு படிப்படியான முன் முன் முனைவுகளை எடுக்காமல் மாற்று வழிகளில் சாராய கொண்டு வருவது குறித்து இந்த அரசு சிந்திக்கிறது என்பதே ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியாக நான் பார்க்கிறேன் இந்த பிரசன்னா அவர்கள் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதாவது ஐம்பது ஆண்டு காலமாக குடிக்கு பழக்கப்பட்டு போன ஒரு சமுதாயம் அதனால தான் ஹைவேஸ்ல இருக்கிறது ஏன் எடுக்க சொன்னோம் அப்படின்னு சொன்னா ஒரு பன்னிரெண்டு வயது மாணவன் கூட போகும்போது ஒரு குவார்டர் பாட்டிலை பாக்கெட்ல போட்டுக்கிட்டு பள்ளியிலே போய் குடிக்கிறான் பழக்கப்பட்டு போய்விட்ட சமுதாயத்தை மீண்டும் திருத்த வேண்டும் என்று சொன்னால் போல எந்த அளவுக்கு கடைகளை முடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் கண்டிப்பாக வர வேண்டும் ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டும் கடைகளை குறைத்துக் கொண்டே வர வேண்டும் அதனுடைய அவைலபிலிட்டி சப்ஜெக்ட் டூ அவைலபிலிட்டி இருக்கு அது ஈஸியாக இருக்கக்கூடாது ஊருக்கு வெளியில இருந்தால் கொஞ்சம் பயப்படுவாங்க மாணவர்கள் குறைந்தபட்சம் போய் வாங்குவதற்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளை உருவாக்கி இருபத்தி வயதுக்கு கீழே இருக்கிறவங்க குடிக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் வந்து ஒரு முடிவு அதை செயல்படுத்தினீங்கன்னா நீங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளையும் சொல்ல போகிறீங்க

எல்லாத்துக்கும் நடைமுறைப்படுத்தாத அரசு எந்திரத்தையும் அதை வலியுறுத்தாத நம்மை போன்ற குடிமை சமூகத்தையும் குறை சொல்வதற்கு பதிலாக மது கொள்கையோ அல்லது வந்து கடையை திறக்கிறதையோ மட்டும் குற்றம் சாட்டுவதுங்கிறது என்னைக்குமே நாம் நம்ம முதுகை பார்க்க மாட்டோம் தான் காட்டுதோங்கிற எண்ணம் வருது இல்லை இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிட்ட லாஜிக் சொன்னீங்க மதுக்கடைகளை திறக்கிறோம் காவல்துறை பார்க்கிறது வாகனங்கள் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு விடயம் அஹ் இன்னைக்கு மதுக்கடையினுடைய பார்களை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் என்று தெரியும் அப்படி அந்த பாருக்கு வருகிற வாகனங்களை மறிக்கிற போது அந்த அழுத்தம் என்பது அங்கே பாரில் வியாபாரம் குறைகிறது என்று சொன்னால் யாரால் வியாபாரம் குறைகிறது எதனால் குறைகிறது என்று பார்த்து வியாபாரத்தை குறைப்பதற்கு காவல்துறை நடவடிக்கைகள்ல தலையிடவே மாட்டாங்க நான் மீண்டும் சொல்லுகிறேன் அது திமுக அது திமுக மீண்டும் அடிக்கோடு திமுக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஒரு நல்ல விடயமாக இந்த விடயத்தை பொறுத்தவரை எந்தவித இன்டர்பியும் இல்லாமல் சாராயத்தினுடைய அந்த கண்காணிப்புகளை நாம் எடுக்கிற போது ஒரு சில நல்ல இந்த ஆட்சியிலும் கூட ஒரு நல்ல சில அதிகாரிகள் இருக்கிறார்கள் பத்திரிகை செய்திகள் வாயிலாக பார்க்கிறோம் அவர்கள் மிக கடுமையாக இதில் நடவடிக்கை எடுக்கிறார்கள் ஆனால் பார்த்தால் இரண்டே மாதத்தில் அங்கிருந்து மாற்றப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு துரதிருஷ்டமான நிலையில நான் பத்திரிகை பத்திரிகை செய்திகளை பார்க்குறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அதிகாரிகள் மாற்றத்தை பற்றி சொல்றாரு இன்னைக்கு இன்னொரு செய்தி இருக்குது அதாவது ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையம் கண்காணிக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது அதிகாரிகள் மாற்றத்தை பற்றியும் இன்னொரு செய்தி இருக்குது மூணு பேரை மாற்ற சொன்னால் முப்பது அதிகாரிகளே மாற்றிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் மிகச்சிறப்பாக ஆர்கே நகரில் செயல்படுகிறது அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு பாராட்டு மழை பொழிஞ்சிருக்கிற திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் இது தேர்தல் முடிவு வந்தாலும் பிறகும் தேர்தல் ஆணையம் வந்து சிறப்பாக செயல்பட்டதுங்கிற நிலையில தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் கொடுத்திருக்கிற கோரிக்கையின் அடிப்படையில் அந்த மூன்று அதிகாரிகளை பட்டியலிட்டு சொன்னோம் தேர்தல் ஆணையம் தேர்தலை நியாயமான முறையில் நடத்த வேண்டும் என்றால் இங்க இருக்கிற இப்போ தற்போது இருக்கிற அதிகாரிகளுடைய உண்மை நிலையை தேர்தல் ஆணையம் உணர்ந்திருக்கிறது ஆனால் இப்போது வந்திருக்கிற அதிகாரிகளுடைய நிலைப்பாடு நாளை மறுநாள் அது நாளைக்கு மறுநாள் தான் தெரியும் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்று அஹ் சமீபத்தில் தேர்தல் அவசரம் என்று ஒரு வாகனத்தை பார்த்தோம் அதிலே ஒரு மிகச்சிறப்பான காவிக்குடியின் ஊர்வலத்தோடு தான் அந்த ஸ்டிக்கர் ஓட்டி கொண்டு அந்த தேர்தல் அதிகாரியினுடைய வாகனம் போகிறது ஆக இது எந்த விதமான முன்முடிவுகளை நமக்கு தரப்போகிறது அல்லது எந்த விதமான முடிவுகளை தரப்போகிறது என்பதல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த நிலையில் ஜனநாயகத்துக்கு ஒரு பங்கம் வருகிற போது அதை எதிர்த்து குரல் கொடுத்து தேர்தலையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுகிற ஒரு இயக்கமாக செயல்படுகிறது ஸ்டேட்மெண்ட்ல அவர் பேசும்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் பாராட்டுக்குரிய வகையில் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்றாரு

ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பொது தேர்தல் நடக்கும் போது இருந்ததை விட இப்போது மாறியிருக்கிறதுன்னு ஸ்டாலின் சொல்வதாக ஒரு பொருள் வருது அப்போ அதை இன்னும் விரிச்சு பார்த்தா ஜெயலலிதா இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய அணுகுமுறை ஒன்றாகவும் ஜெயலலிதா இல்லாத போது ஒரு அணுகுமுறையாகவும் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கலாமா நான் மீண்டும் தெளிவுபட விளக்குகிறேன் நீங்கள் ஜெயலலிதாவை மையப்படுத்தி தேர்தல் ஆணையத்தை வட்டமிட வேண்டாம் மத்தியில இருக்கிறவர்கள் எப்படி கையாளுகிறார்கள் தேர்தல் ஆணையத்தை என்பதை பொறுத்துதான் இந்த நிகழ்வுகள் நடைபெறுகிறது அன்னைக்கு மத்தியில இருந்தவர்கள் நம்ம செய்து குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் மூணு பேரை மாத்த சொல்லி கேட்கிறோம் ஆனா முப்பது பேரை மாத்துறாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஸ்டேட்மென்ட் ஒண்ணு ஸ்டேட்மென்ட் தேர்தல் ஆணையம் செயல்பாட்டுக்கு எல்லாமே மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மத்திய அரசுக்கும் இடையில வந்து ஏதோ ஒரு புள்ளியில ஒரு மிக மிக தெளிவான பதில மக்களுக்கு சொல்ல விரும்புறேன் என்னன்னா நாங்கள் மூன்று அதிகாரிகளை மாற்ற சொன்னால் முப்பது அதிகாரிகளை மாற்றுகிறோம் என்று சொன்னால் ராஜாவை மிஞ்சிய விசுவாசம் இங்கே எங்கள் கண்களுக்கு படுகிறது ஆக தேர்தல் ஆணையம் ஒழுங்காய் செயல்படுகிறார்கள் கொடுத்த புகாரை ஏற்றிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு பாராட்டு ஆனால் இது எதற்கு சாதகமாக போய் முடியும் எதற்கு சாதகமாக போய் முடியாது என்பது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் அதைத்தான் சொன்னேன் ராஜாவை மிஞ்சிய விசுவாசம் என்று பொதுவாக இடைத்தேர்தல் என்று சொன்னாலே இடைத்தேர்தல் என்றுதான் அர்த்தமாகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரை எண்பதிலிருந்து நடைபெற்ற நாற்பத்தி ஆறு இடைத்தேர்தல்களிலே முப்பத்தி ஒன்பது இடைத்தேர்தலில் அன்றைக்கு ஆளுகின்ற கட்சி தான் இருக்கிறது கொடி அசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடி அசைந்ததா என்பதை போல இந்த தேர்தல் யுக்திகளுக்கு இந்த ஃபார்முலாக்களுக்கு யார் அடைத்தளம் அடித்தளம் அமைத்தார்கள் யார் கட்டிடம் கட்டினார்கள் யார் வந்து பாதை அமைத்தார்கள் யார் ஸ்தலம் அமைத்தார்கள் என்பது ஒரு ஆராய்ச்சிக்குரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது ஆக இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இப்படி ஒரு தேர்தல் நடைபெறுவதை விட கடந்த தேர்தலில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டவன் இப்போ தள்ளி போட்டிருக்கிற அந்த உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டவன் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற கள்ளக்குளிச்சி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒரு பஞ்சாயத்து ஏலத்தில் விடப்பட்டிருக்கிறார் கிராம சபையை கூட்டி ஏலத்தில் விட்டிருக்கிறார்கள் ஒரு கோடி பத்து லட்சம் எடுத்து ஒருத்தர் வந்து தலைவர் ஏலம் எடுத்திருக்காரு இன்னொருத்தர் துணைத்தலைவர் எந்தெந்த எந்தெந்த கட்சியும் நான் சொல்ல விரும்பல இன்னொரு துணைத்தலைவர் ஒரு ஐம்பது லட்சம் மாரியம்மன் கோயிலுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு துணைத்தலைவர் பதவி ஏலத்துக்கு எடுத்துக்கிற அப்போ ஏலத்துக்கு விட்டு விடலாம் இதில் மாற்று ஏற்பாடு பண்ணலாம் இது வந்து ஒரு கேலி கூத்தான தேர்தலாகத்தான் இடைத்தேர்தலை பொறுத்தவர்கள் இருக்கிறது ஆக இன்றைக்கு ஒரு எந்த காரணத்திற்காக அந்த தேர்தல் கமிஷன் அமைக்கப்பட்டதோ அந்த லெவல் பிளேயிங் ஏரியாவை நிச்சயமாக தேர்தல் கண்காணிப்பாது மத்திய தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் மாநில தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்துவதில் என்பதுதான் கேள்வி ஒரு கட்டத்துல அந்த பணப்பட்டுவாடா கொடுக்கும்போது இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க சமதளம் இல்ல போட்டியில போட்டியிடுபவர்களுக்கு இடையிலான சமதளம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா சமதளத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க அல்லது நாங்க கொடுக்கக்கூடிய புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி சொல்லுது இல்லை சமதலான் யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் அந்த இலவசங்களை மானியங்களை கொடுத்து அந்த ஃப்ரீ பீஸை கொடுத்து இன்றைக்கு அந்த தளத்தை வந்து உயர்த்தி கொள்கிறார்கள் இது எல்லா யார் ஆளுங்கட்சியாக இருந்தால் நடைபெறுகின்ற ஒன்று வாடிக்கையான ஒன்றாகத்தான் இருக்கிறது அவர் என்பதற்கு பிறகு நடந்த எத்தனை தேர்தல்களில் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்ற தேர்தல்கள் மிக குறைவு அப்படின்னு சொன்னார் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு பொருளா நீங்க எண்பதுக்கு எல்லாம் போக வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லயே வெங்கடாஜலபதி படத்துக்கு அஞ்சு ரூபா வச்சு சத்தியமாகன வரலாறுகள் தமிழ்நாட்டு அரசு அரசியலுடைய துரதிருஷ்டம் இதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் கொடுக்கிறவனும் திருந்த வேண்டும் வாங்குகிறவனும் திருந்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது இதுல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் பல நாட்கள் தூங்காம வரலாறை படிச்சு புள்ளியியல் படிச்சு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த தேர்தல்களுக்கு எல்லாம் அரசியல் வியாக்கியானங்கள் கொடுத்துட்டு அலையிற எங்களை மாதிரி ஆட்களை இவ்வளவு சுலபமாக காலி பண்ணிட்டீங்களே அஞ்சு ரூபாய் ரூபா கொடுத்து வாங்குறாங்க இன்னைக்கு ஐநூறு ரூபா கொடுத்து வாங்குறாங்க அல்லது ஐயாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறாங்க வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு ஒத்த அடி அடி தம்பி சொன்னார் காஞ்சிபுரத்துல நடேச முதலியார் அண்ணா வயத்து நிப்பாட்டினாங்க அப்ப அஞ்சு ரூபா கொடுத்தாங்க அப்ப வந்து வெங்கடேச ஏழு மலையை தாண்டி இந்த இந்த கொடுமையெல்லாம் தாங்க உடனே வெங்கடேசப் பெருமால அங்க போயிட்டாரு அந்த வெங்கடேச பெருமாலை வச்சு சத்திய வச்சு வாங்குறீங்களே சொல்லிட்டு அண்ணா பேசுன பேச்சை இன்றைக்கி என்ற எல்லா கட்சிகளும் ஒருமுறை மீண்டும் கேட்க வேண்டும் நான் மிக தெளிவாக சொல்றேன் உங்களுடைய அந்த மேன்மை மேன்மைத்தன்மையை உங்களுடைய அறிவாற்றலை கேள்விக்குறியாக்குகிற எந்த நிலையிலும் பிரசன்னா வரமாட்டான் இரண்டாவது அது மேன்மைத்தன்மையும் இல்ல அறிவாளும் இல்ல யாவது அந்த மேன்மை தன்மையில் உண்மையிலேயே ஜனநாயகத்தினுடைய உண்மையான கூறுகளை புரிஞ்சுக்காம நீங்க சொல்றீங்கல்ல அர்த்தம் ஆரம்பத்துல சொன்னீங்களே அர்த்தம் இல்லாமல் அறிவாளிகள் எதை செஞ்சாங்கன்னா அது வந்து முட்டாள்தனமானதுன்னு நீங்க சொன்ன மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதைத்தான் நான் மீண்டும் சொல்லுகிறேன் காலம் ஒரு செயல்பாட்டை போய்கொண்டிருக்கிற போது உறுத்தி கொண்டே அதை செயல்ப அதை அதை என்ன சொல்லுது குத்தி கொண்டே இருக்கிற போது அதிலே மாற்றங்கள் ஏற்படும் அதைத்தான் நான் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக சொன்னேன் கொடுக்கிறவனும் திருந்த வேண்டும் வாங்குகிறவனும் திருந்த வேண்டும் என்கிற வாதத்தை பயன்படுத்தினேன் தேர்தல் என்பது உங்களுக்கான நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன் பஞ்சாயத்தை மொத்தமாய் குத்தகைக்கு எடுக்கிறார் திட்டச்சேரியிலே ரவிச்சந்திரன் ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறார் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் வாழ்கிற பகுதி அங்க ஒரு இந்துவாக அவர் தொடர்ந்து ஆஹ் அங்க ஊராட்சி மன்ற பேரூராட்சியினுடைய தலைவராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற போது அங்கே பேசுகிற மக்கள் அங்கு அவரிடம் இல்லாமல் மற்ற வாக்களித்த மக்களிடத்தில் பேசுகிற போது அவர் எங்களுக்கு சேவை செய்கிறார் அவர் எந்த மதம் என்பது எங்களுக்கு இல்லை எந்த சாதி என்பது இல்லை எங்களுக்கு தேவை என்ற போது ஓடி வந்து தெருவிலே நிற்கிறார் ஆக அவருக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம் என்கிற நிலையும் இருக்கிறது ஆக இந்த நிலைமை வந்து நாங்கள் ஒரே நிமிஷம் இந்த நிலைமை வந்து உள்ளாட்சி தேர்தலை மாத்திரம்தான் இருக்குது முகம் பார்த்து ஓட்டு போடுகின்ற அந்த நிலைமை உள்ளாட்சி தேர்தலை மாத்தம் ஆனா பொதுவான சட்டசபை தேர்தலே நாடாளுமன்ற தேர்தல இந்த நிலை இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை சரி திட்டச்சேரியில ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது அவரவருடைய கைகளில் அவரவர்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப பிடித்துக் கொள்ளுகிற ஒரு களிமண்ணாகத்தான் பார்க்கப்படுகிறது அந்த களிமண் என்பது எல்லா நேரங்களிலும் களிமண்ணாகவே இருந்து விடாது காய்ந்து விட்டால் அது உடைந்து சுக்குநோராய் போகும் அப்படிப்பட்ட நிலையில் நாம் எப்படி ஜனநாயகத்தை அணுகுகிறோம் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்வான் மக்களாட்சியில் மக்களாட்சியிலும் மக்களாட்சி தத்துவத்திலும் மக்களினுடைய பங்கேற்பு இல்லை என்பது மிகப்பெரிய துரதிருஷ்டவசமாக போய் அவர்களுக்கே முடியும் என்று சொல்லுவான் அந்த தத்துவத்தையே நான் மீண்டும் வழிமொழிய விரும்புகிறேன் நாட்டு மக்கள் தயவு செய்து உணர வேண்டும் மக்களாட்சி தத்துவத்தில் மக்களினுடைய பங்களிப்பும் அவர்களுடைய நிலைப்பாடு வருகிற போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் நிச்சயம் நல்ல வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற உணர்வு வரும் அந்த உணர்வின் அடிப்படையில் நல்ல ஜனநாயகம் மலரும் என்பது என்னுடைய நம்பிக்கை நல்ல நல்ல வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படின்னு சொல்றாரு வேட்பாளர்களை பற்றிய செய்தி போடுவது நல்ல நல்ல வேட்பாளரை தேர்வு செய்வதற்கு உதவுவது அப்படின்னா ஒரு வேட்பாளரை பற்றிய செய்திகள் எப்படி வருது அவரை பற்றி பாசிட்டிவா நேர்வகையாக வருதா எதிர்வகையாக வருதா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் அதிகாரிகளை நியமிச்சிருக்குதுன்னு ஒரு செய்தி இருக்குது பெய்டு நியூஸ் என்று சமீப காலமாக அழைக்கப்படக்கூடிய செய்திகளின் மூலமாக வேட்பாளருக்கு நீங்கள் சொல்கிற சமத்தளத்திலிருந்து சிறப்புரிமை ஏதேனும் வந்துடுதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக அலுவலர்களை போட்டிருக்கிறாங்க இது வந்து பணம் கொடுக்கறது அரசியல் கட்சி வாங்குறது பொதுமக்கள்னு இரண்டு தரப்பை மட்டும் குற்றம் சாட்டி பேசிட்டு இருந்தோம் இப்ப மூன்றாவதாக எங்களையும் உள்ள சேர்த்து இருக்கிறாங்க ஊடகங்களும் ஊடகங்களையும் உள்ள சேர்த்து சொல்லி இருக்கிறாங்க நீங்க சொல்வதெல்லாம் பெருசு செய்வதெல்லாம் தரிசுன்ற மாதிரி தேர்தல் கண்காணிப்பாளர்கள் எல்லாத்தையும் செய்து கடைசி நேரத்துல பணம் கொடுக்கும்போது மாத்திரம் கோட்டை விட்டு விடுது இதுதான் நடக்குது அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்திராவுடைய தேர்தல் செல்லாதது எந்த அடிப்படையில் சொன்னாங்க சொன்னா இது மிஸ்யூஸ் ஆஃப் அபிஷியல் மிஷினரி என்பது யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நடைபெறுகிறது என்பது நிதர்சனமான உண்மை அதுல வந்து தேர்தல் கண்காணி சில விதிமுறைகள் மாற்ற வேண்டும் இப்போ இருக்கிற நஜீம் ஜெய்தி அவர் கூட ஒரு முக்கியமான குரல் இருக்கிறார் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் அண்ணா அன்னிக்க சொன்னார் உண்மையான கூட்டாட்சி மலர வேண்டும் என்று சொன்னால் ப்ரொபோர்ஷன் ரெப்பிரசன்டேஷன் இருக்கணும்னு தான் சொல்றோம் நான் உண்மைன்னு சொல்கிறேன் நான் காழ்ப்பினர் அடிப்படையில் சொல்ல சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கிய ஓட்டு சதவீதம் ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் பிஜு ஜனதாதளம் வாங்கினது ஒன் பாயிண்ட் செவன் பர்சென்ட் ஆனால் அவங்களுக்கு இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட கிடையாது நான் இதுக்காக சொல்ல பொதுவான நடைமுறைகள் இப்படித்தான் இருக்கிறது ஆகவே இதுல ஆயிரம் பேர் ஆயிரம் ஓட்டுகள் வாங்கியவர் ஒருவர் ஜெயித்து விடுகிறார் ஆனா தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்கு ஓட்டு வாங்குவர்கள் தோற்று விடுகிறார் அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளுக்கு என்ன மரியாதை இருக்கிறது நான் வந்து ஒவ்வொரு முறையும் இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்குறேன் எனக்கு என்ன மரியாதை இருக்குது எனக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் ஒரு வகையில் எனக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் என்பது வேறு ஆக அப்படிப்பட்ட ஒரு ஒரு சொன்னீங்களா இதுலயும் லெவல் பிளேயிங் இருக்க இருக்க வேண்டும் என்றால் இது எப்படி இந்த செய்தியை படிக்கும் போது இதெல்லாம் எப்படி அவங்க கண்காணிப்பாங்க எப்படி அந்த முடிவுக்கு வருவாங்க எந்த அடிப்படையில் இவர் பணம் வாங்கிட்டு செய்தி போட்டாங்களா போடலையா அப்படிங்கிறத வந்து முடிவுக்கு வருவாங்க பெரிய கேள்வியா இருக்கு அந்த வரியில் ஒரு சென்டென்ஸ் வந்து வேட்பாளர்களுக்கு சாதகமான செய்தி மட்டுமின்றி ஒரு வேட்பாளரை பற்றி தவறாக ஏதேனும் செய்திகள் வரப்பெற்றால் அவையும் கண்காணிப்பு குழுவால் ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லுது இப்போ இன்றைக்கு இன்னொரு நாளிதழ் நாளிதழில் ஒரு செய்தி இருக்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் என்னை தேர்வு செய்தால் நான் சட்டமன்ற உறுப்பினரானால் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு ஒரு வேட்பாளர் அந்த ஓபிஎஸ் அணியில் உண்டான வேட்பாளர் மதுசூதனன் மக்களிடத்துல சொன்னதாக ஒரு செய்தி இருக்கு இது எப்படி நடக்கும் அப்படின்னு அவர் அந்த வேட்பாளரை பற்றி வேட்பாளருடைய ஸ்டேட்மெண்ட்டு லாஜிக் இல்லாமல் இருக்குது தர்க்கம் இல்லாமல் இருக்குது இவர் ஒரு தொகுதியில் ஜெயித்தா ஓபிஎஸ் எப்படி முதலமைச்சர் ஆவார்னு ஒரு கேள்வியை எழுப்புனா இது அந்த வேட்பாளருக்கு எதிராக நானும் நீங்களும் ஊடகத்தில் பேசியதாக ஒரு பொருள் கொள்ளப்படும்னா

யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தனக்கு சாதகமானவர்களை தன் முதலாளிகளுக்கு சாதகமானவர்களுக்கு ஆதரவாக செயல்பட முடியும் செயல்பட்டு செய்திகளை கொண்டு வர முடியும் என்று ஊடகத்தலகமும் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் அவருடைய இடத்தை விட்டு ஒரு படி கீழே இறங்குகிறார்களோ என்கிற அச்சம் கூட நமக்கு வருகிறது அதற்கு சமீபத்திய மிகச்சிறந்த உதாரணமாக கவன் திரைப்படத்தை நான் பரிந்துரை செய்கிறேன் அதை தாண்டி ஒரு விடயத்தை பார்க்கிற போது ஆளுகிற கட்சியினுடைய தொலைக்காட்சிகளுடைய நிலைப்பாடுகளும் மரியாதைக்குரிய அதிமுக அம்மா அணியினுடைய வேட்பாளர் டிடிவி தினகரன் சொல்கிறார் ஐம்பத்தி நான்காயிரம் வீடுகளை கட்டி தருவோம் அதற்கான இடமும் நிதியும் தயார் செய்யப்பட்டு விட்டது என்பது செய்தி அவருடைய தொலைக்காட்சியிலே பிரேக்கிங் நியூஸாக போடுகிறார்கள் நாம் மீண்டும் மீண்டும் கேட்குறோம் தேர்தலிலே நிற்கக்கூடிய வேட்பாளர் எந்த சூழலிலும் இப்படி இதை நான் நிச்சயம் செய்வேன் இதற்கான நிதிகள் தயார் செய்யப்பட்டு விட்டது என்றால் வாக்குறுதிகளை ஒரு ஒரு பொறுப்பிலே இருக்கக்கூடியவர் ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை வைக்கிற போது இது ஒரு மிகப்பெரிய கரப்ட் இஷ்யூ இதை எல்லா பத்திரிகைகளும் கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க எல்லா செய்திகளும் இதை வருகிறது வருகிற போது இதை இந்த குழு எப்படி பார்க்கும் என்பது ஒரு கேள்வி சாமானிய ஒரு வேட்பாளர் நான் திமுகவிற்கே வரவில்லை லோகநாதனை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் அந்த செய்தி எப்படியெல்லாம் வருகிறது எங்கே வருகிறது என்கிற பார்வை இருக்கிறது அந்த பார்வைகளின் தளத்தில் இந்த குழுக்களை கண்காணிக்கிற தலைவருக்கு முதலில் தமிழ் தெரியுமா என்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருகிறது இப்படி சுற்றிலும் வருகிற போது இதை ஒரு செய்தியாக நாம் கடந்து விடுவது என்கிற நிலையிலே தான் பார்க்க வேண்டும் தவிர இதில் ஆழமாக பார்த்தோம் என்றால் நமக்கே பொருள் புரியாது நிறைவு மக்களுடைய தேர்தலாக இப்பொழுது தேர்தல் இனி தேர்தல் இருக்க போவதில்லை அதாவது ஒரு க்கு செல் பாடியோ சிபிசி எப்படி ஒரு செல்ஃப் அப்படி தேர்தல் கமிஷன் முழு அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்பொழுதே சொன்னது எந்த நெருக்கடிகளுக்கு ஆளாகாமல் எப்பொழுது செயல்படுகிறார் அமைப்புகள் எல்லாம் முழு அதிகாரத்தோட செயல்படுதா இறக்குமதி என்ன இறக்குமதியில ஊழல் குற்றச்சாட்டு செய்தவர் தான் ஊழல் கண்காணிப்பு ஆணையராக நியமிக்கப்படுகிறார் என்பது வேறு எலெக்ஷன் கமிஷன் வந்து உண்மையிலேயே அதுக்கான தன்னிச்சையான செயல்படுது அதாவது எல்லாம் சொல்லுமாம் பள்ளி ஜாடி பானையில் விழுமாம் துள்ளி என்பதை போல எல்லாவற்றையும் சொல்வது தேர்தல் கமிஷன் தான் ஆனால் எல்லாவற்றையும் கோட்டை விடுவது கடைசி நிமிடத்தில் அந்த தேர்தல் கமிஷன் தான் நீங்க சொன்னீங்க ஆர்கே நகர் தேர்தலில் வேறு ப்ரொபோஷன் பல காய்கள் வெட்டப்பட இருக்கிறது நீங்க சொன்னீங்களா மதுசூதனன் வந்தா இவர் முதல்வர் ஆவார்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட நிலை அந்த கட்சிகளுக்கு இருக்கத்தான் செய்கிறது யார் இதில் முந்துகிறார்களோ யார் அடுத்த நிலை முதல் நிலைக்கு வருகிறார்கள் அவர்கள் ரெண்டு பேர் இல்லை அவர்கள் நிச்சயமாக அவர்களை நோக்கி அரசியல் வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் என்பது அவர்களை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால நீங்க சொன்னார் வீடுகள் கட்டி தருவதை பத்தி ஏதோ சொன்னாரு எல்லா தேர்தல் அறிக்கையிலும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாவற்றையும் பல லட்சம் வீடுகள் கட்டி கட்டித்தருவோன்றது வாக்குறுதி இருக்கத்தான் செய்கிறது இன்னும் பல விஷயங்கள் இருக்கு தேர்தலை நடத்துகிற போது ஆணையர்கள் தேர்தலை நாங்கள் நியாயமாக நடத்தினோம் என்கிறார்கள் அவர்கள் ஓய் பெற்ற உடனேயே அந்த தேர்தலை நாங்கள் நியாயமாக நடத்தவில்லை என்கிற இருபெரும் நிலைப்பாடுகள் வருகிறது ஆக இது ஒற்றை ஒற்றை வரிதான் அதற்கு உதாரணம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்